நெடுஞ்சாலை துறை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், நான் இருக்க உங்களை சந்திச்சு சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 35 ஆண்டு காலத்திற்கு பெய்யாத ஒரு மழை திடீர்னு வட மாவட்டத்தில் பெய்தது. அதுவும் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதி அதிகமாக பெய்த காரணத்தினால் பாலாற்றில் பெரும் வெள்ளம் வந்தது. அடிப்படையில் மாதனூரில் இருந்த பாலம் கரைப்பாலம் அடித்து போனது. அதே போன்று இந்த விருஞ்சிபுரம் பாலமாக அடித்து போனது தெரியும். அதுக்கு பால் நானே நேரடியாக சம்மந்தப்பட்டவனுடைய மாவட்ட ஆட்சியத்தில் அழைத்து கொண்டு அந்த பாலப்பணிகளை என்னுடைய துறையினுடைய மேற்பாளி பொறியாளர் தலைமை பொறியாளர் அழைத்து கொண்டு அதை நான் பார்த்தேன். ஆக உடனே அது கட்டியாக வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அதுக்கெல்லாம் திட்டங்கள்லாம் திட்டப்பட்டு மாதனூர் பாலத்தை 30 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் விருஞ்சிபுரம் பாலத்தை 27 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடும் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு அதற்கு வேண்டிய டிபிஆர் என்று சொல்வார்கள், டீட்டெயில் பிரைஸ் ரிப்போர்ட், அந்த டிபிஆர் எல்லாம் தயார் செய்யப்பட்டு அது அந்த பணிகளை இறங்கியிருக்கிறோம். அது பணம் ஒதுக்கப்பட்ட உடனேயே இந்த பாலப்பணிகளை உடனே டெண்டர் விட்டு இந்த ஆண்டிலேயே அதை துவக்குவதற்கு வேண்டிய பணிகளை இந்த துறை செய்யும். இந்த வேலூர் சுரங்க பாருங்கள், ஏற்கனவே சட்டமன்றத்தில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதர் நம்முடைய கார்த்திக் அவர்கள் சட்டமன்றத்திலேயே இந்த கேள்வி எழுப்பினார்கள். நான் சட்டமன்றத்தில் அப்படி தான் பதில் சொன்னேன். நானே நேரடியாக வந்து பார்க்கிறேன். பார்த்த பின்பு சிஎம்சி என்பது ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை. நம்முடைய மாவட்டம் என்று சொல்வதை விட, நம்முடைய மாநிலம் என்று சொல்வதை விட பல்வேறு மாநிலத்தவர்கள் வந்து போக ஒரு சிறப்பான மருத்துவமனை. இது 100 ஆண்டு காலம் வந்து தாண்டி ஒரு மருத்துவமனை. இது அதில் வந்து அதனுடைய எண்ணிக்கை என்பது 4 நாள் நோயாளிகளுடைய எண்ணிக்கையை கூடுகிற காரணத்தினால் இது நெரிசல் இருக்கிறது. அதனால் வந்து அங்கே வந்து சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தான் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நான் அப்படி தான் நான் அப்பயும் பதில் சொன்னேன். போன வாரம் உங்களை சந்திக்கிற போது அந்த பதில் தான் நான் சொன்னேன். சிஎம்சி மருத்துவமனைகிட்ட அது பண்ணுறது காரணத்தால் நிறைய குறுகி இருக்கிறது. சிஎம்சி மருத்துவமனையுடைய நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியரும் எம்எல்ஏவும் சென்று நீங்கள் வந்து அவங்களுக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போன்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி நம்முடைய நந்தகுமார் அவர்கள், அதில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்கள், இது 3 பேரும் சென்று ஏற்கனவே நிர்வாகத்தை பார்த்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவங்களுடைய போர்டு மீட்டிங்கை கூட்டி நாங்கள் பேசி அவர் முடிவு செய்கிறார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களே மனமும் வந்து இடங்களை அவர்கள் கொடுப்பார்களேனால் அது உடனே அந்த பணிகளை ஆரம்பிப்போம். இல்லைனா திட்ட அறிக்கை ஆரம்பித்துட்டு எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நிலையெடுப்புங்கிற அதிகாரம் லேண்ட் அக்யூர் பண்ணுறது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கு அவங்க வேண்டிய தொகை என்னவோ அந்த நாங்கள் எடுக்கிறதுக்குரிய அந்த தொகையை கொடுத்துட்டு அந்த இடத்துல கட்டாயம் வந்து சுரங்கப்பாதை இந்த அரசாங்கம் அமைக்கும்.